வணக்கம் டீச்சர்ஸ், நான் உங்கள் கார்த்தி. இது ஈரோடு ஆர்ஆர் அகாடமி. இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து டிஆர்பி பாலிடெக்னிக் ஃபிசிக்ஸில் யூனிட் நம்பர் 9ல் யூஜேடி யூனியன் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த யூனியன் ஜங்ஷன் டிரான்சிஸ்டருக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதனால் டபுள் பேஸ்டு டயோட். இதுக்கு முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, இட் எக்ஸிபிட்ஸ் எ நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கேரக்டரிஸ்டிக் எக்ஸிபிட் பண்ணுது. யூஜேடி இஸ் ஏ 3D டெர்மினல் செமி கண்டக்டிங் சுவிச்சிங் டிவைஸ். இதில் பார்த்திங்கன்னா எமீட்டர், பேஸ் 1, பேஸ் 2 இருக்கும். இதுக்கு இன்னொரு யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா, இட் ஹேஸ் யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் தட் வென் இட் இஸ் ட்ரிகர்ட் த எமீட்டர் இன்க்ரீசஸ் ரீஜெனரேட்டிவ்லி அன்டில் இட் இஸ் லிமிட்டட் பை தி எமீட்டர் பவர் சப்ளை. ரீஜெனரேட்டிவ்லி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மறுபிறப்பு. அதாவது ட்ரிகர் ஆன் பண்ணோம்னா எமீட்டர் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அட் ரீஜெனரேட்டிவ்லி அன்டில் இட் இஸ் லிமிட்டட் பை தி எமீட்டர் பவர் சப்ளை. ஸோ யூஜிஓடியோட அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஆசிலேட்டர் சுவிச்சிங் டிவைஸாக இருக்குது, பல்ஸ் ஜென்ரேட்டராக இருக்குது, சாட்டூத் ஜென்ரேட்டர் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். இதுதான் வந்து யூஜிஓடியினுடைய சிம்பிள் பேஸ் 1, பேஸ் 2, எமீட்டர். இது வந்து நம்மளுடைய யூஜிஓடியோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் 1, பேஸ் 2 இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேடப் ஆஃப் என் டைப் சிலிக்கான் பார், சிங்கிள் பாரு. இந்த எமீட்டர் மட்டும் பி டைப் மெட்டீரியலில் பண்ணுறோம். என் டைப் நமக்கு தெரியும் எலக்ட்ரான்ஸு, பி டைப்னா ஹோல்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா யூஜிஓடி இஸ் வெரி மச் சிமிலர் டு தட் ஆஃப் என் சேனல் ஜேஃபெட்டு. ஸோ ஜேஃபெட்டும் யூஜிஓடியும் ரொம்ப சிமிலராக இருக்கும். அதில் வந்து ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, த ஒன்லி டிஃப்ரென்ஸ் இன் த டூ காம்பனன்ட்ஸ் இஸ் தட் பி டைப் கேட் மெட்டீரியல்ஸ் ஆஃப் தி ஜேஃபெட் சரவுண்ட்ஸ் என் டைப் மெட்டீரியல். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் அது ரெண்டுக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, பேஸ் வந்து லைட்லி டோப் பண்ணியிருப்பாங்க, எமீட்டர் வந்து ஹெவிலி டோப் பண்ணியிருப்பாங்க. அப்போ அது போக எமீட்டர் ஹேவிங் மெனி ஹோல்ஸ் பிகாஸ் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ், ஏன்னா பி டைப்புங்கிறனால ஹோல்ஸ் நிறையா இருக்கும். நமக்கு தெரியும் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட்டு. இந்த ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பேஸ் டெர்மினல் இஸ் வெரி ஹை. இதில் அந்த ரெண்டு B1 B2 கடையில் 5 to 10 kΩ. தென் எமீட்டர் லீட் இஸ் ஓப்பன். ஸோ யூஜிஓடி ஸ்விட்ச்டு ஆன் வென் இன்புட் வோல்டேஜ் பிகம்ஸ் ஈக்குவல் டு பீக் பாயிண்ட் வோல்டேஜ். யூஜிஓடி ஸ்விட்ச்டு ஆன் வென் இன்புட் வோல்டேஜ் பிகம்ஸ் ஈக்குவல் டு பீக் பாயிண்ட் வோல்டேஜ். யூஜிஓடி ஹேஸ் 1 PN ஜங்ஷன். டிராக் இஸ் என பை டைரக்ஷனல் பவர் சுவிட்சு, பை டைரக்ஷனல். அடுத்தது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி யூஜிஓடி அண்ட் ஃபெட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ யூஜிஓடி பிஜிஓடி வந்து பைபோலார் டிவைஸ், நமக்கு நல்லா தெரியும். ஸோ ஃபெட்டு ஆர் ஜே ஃபெட்டுங்கிறது ஒன்று தான். அப்போ யூனிஃபோலார் டிவைஸு. ஸோ பிஜிஓடி வந்து கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸு, ஃபெட்டு வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸு. ஸோ பிஜிஓடி லோ இன்புட் இன்ஃபிடன்ஸ், ஃபெட்டில் ஹை இன்புட் இன்ஃபிடன்ஸ். இங்கே லோ தெர்மல் ஸ்டெபிலிட்டி, இங்கே ஹை தெர்மல் ஸ்டெபிலிட்டி, மெகா ஓம் வரைக்கும் நம்ம சொல்கிறோம். லோயர் சுவிச்சிங் ஸ்பீட்ஸு, இங்கே ஹையர் சுவிச்சிங் ஸ்பீட்ஸு. மோர் நாய்ஸு இதில் பிஜிஓடியில், இதில் லெஸ் நாய்ஸு. ஸோ நம்ம பிஜிஓடி வந்து ஃபேப்ரிகேட்டாக பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டு, இது ஃபெட்டு ஃபேப்ரிகேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஓகே டீச்சர், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.